அவல் இதில் வந்து ஒரு கட்லெட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவலை வந்து ஒரு 3 நிமிஷம் தண்ணியில் வந்து சோக் பண்ண போகிறோம். ஸோ ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இது வந்து கம்ப்ளீட்டாக தண்ணி ட்ரெயின் பண்ணி வச்சுக்க போகிறோம். ஸோ இந்த நவல் வந்து நல்லா ஈரமாயிடுச்சு. ஸோ இது கூட பாயில்ட் அண்ட் மேஷ்ட் பொட்டேட்டோஸ் சேர்த்துக்கிறோம். பாயில்ட் அண்ட் மேஷ்ட் பொட்டேட்டோஸ் சேர்த்துக்கிட்டோம். ஸோ டிசைட் அமௌண்ட் ஆஃப் சால்ட், சாப்ட் ஜிஞ்சர், இஞ்சி நல்லா ஃபைனாக சாப் பண்ணுது, பூண்டு ஃபைனாக சாப் பண்ணுது, பச்சை மிளகாய் ஃபைனாக சாப் பண்ணுது. கொஞ்சமாக பெப்பர் பவுடர், சில்லி பவுடர், கொஞ்சமாக ஜீரா பவுடர், கரம் மசாலா பவுடர், முக்கியமாக இது பைண்ட் பண்ணுறதுக்கான கார்ன்ஃப்ளவர். ஒரு 4 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறேன். 1/2 கிலோ பொட்டேட்டோஸ், அதுக்கப்புறம் 1/2 கிலோ அவலுக்கு போடுறேன். ஸோ இது நல்ல பைண்டிங் எஃபெக்ட் கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை. ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா டோ மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக டர்மரிக் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். ஸோ இது ஒரு மாவு மாதிரி நல்லா ரெடி ஆயிருச்சு. எண்ணெய் அதிகமாக இழுக்காது, ஏன்னா வந்து அவல் எல்லா தண்ணியும் நல்லா இழுத்து கெட்டியாக இருக்குது மாவு மாதிரி. ஸோ அடுத்ததாக ஒரு சின்ன பவுலில் கொஞ்சமாக 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கேன். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க, தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா இதை கரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ பிரெட் க்ரம்ஸ் வந்து இங்கே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதோட பேட்டிஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து ஒரு நல்ல உருண்டை எடுத்துகிட்டு ரவுண்ட் பண்ணி இதை வந்து கட்லெட் ஷேப் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி ஸோ இப்போ இந்த மாதிரி பேட்டிஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். ஸோ இதை கார்ன்ஃப்ளவரில் போடுறேன், எடுத்து பிரெட் க்ரம்ஸில் போட்டு இப்படி எல்லா பேட்டிஸையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு டிஷ் கட்லெட், வெஜிடேரியன் கட்லெட். ஸோ இந்த பேட்டிஸ் இப்போ நம்ம வந்து ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். தைரியமாக பண்ணலாம், இது வந்து லூஸ் ஆகாது, ஸ்டிஃபாக நிற்கும் அந்த போகா கட்லெட்ஸ், அவலில் செய்கிற கட்லெட்ஸ். ஸோ இப்போ இந்த கட்லெட்ஸ் ஃப்ரை ஆகி ரெடி ஆயிடுச்சு. இந்த அவல் கட்லெட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப், ஒரு லைக் கொடுங்க. எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.